Hi friends, good morning, welcome to Malar Samayal. What recipe is this? நண்ட வெச்சு எப்படி நண்டு கிரேவி அத வந்து நண்டு தித்திப்புன்னு சொல்வாங்க அத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து தேங்காய்ல அரைச்சு ஊத்தி நண்டு தித்திப்பு மாதிரி எப்படி வைக்கிறதுன்னு சொல்றோம் இன்னொரு நாள் நண்டு மிளகு வறுவல் எப்படினு சொல்றோம் फ्रेंड्स வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்னு பார்த்தறலாம் ஒரு நாலு வெங்காயம் மூணு தக்காளிய கட் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கு அப்புறம் வந்து அரைக்கிறதுக்கு வந்து பூண்டு இஞ்சி சோம்பு எடுத்து வச்சிருக்கோம் அப்புறம் வந்து தாளிப்புக்கு வந்து பட்டை லவங்க எடுத்து வச்சிருக்கோம் இப்போ ஒரு pan வச்சு first இத எல்லாத்தையும் வதக்கி அரைச்சிரலாம் friends வாங்க அத எப்படி நான் காமிக்கறேன் உங்களுக்கு வீடியோக்குள்ள போலாம் friends pan வச்சு ஹீட் ஆனானே oil ஊத்திக்கலாம் oil வந்து உங்களுக்கு தேவைக்கேத்த அளவு ஊத்திக்கங்க நாங்க வந்து கொஞ்சமா ஊத்துறோம் 2 ஸ்பூன் ஊத்தியாச்சு இப்போ oil சுட்டேனா நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசஸ் ஆட் பண்ணி ஒவ்வொன்னா வதக்கிக்கலாம் ஒரு அரை வதங்கள் வதங்கறானே எடுத்து மிக்ஸில அரைச்சிக்கலாம் வெங்காய தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் friends சாரிங்க फ्रेंड्स இந்த மாதிரி லைட்டா வதங்கனால போதும் இன்னும் ஒரு நிமிஷத்துல வந்து பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க फ्रेंड्स பாத்திரத்துக்கு எடுத்து வச்சாச்சு லைட்டா வதங்கனோனா இப்போ ஆறனோனா நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு சோம்பு இது எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு நான் எப்படி தாளிக்கிறதுன்னு சொல்றேன் फ्रेंड्स வாங்க பாருங்க फ्रेंड्स வெங்காயம் தக்காளி வதக்கனதை அரைச்சாச்சு இஞ்சி பூண்டு சோம்பு வச்சு நல்லா அரைச்சு வச்சிருக்கோம் இப்போ வாங்க எப்படி தாளிக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்றேன் फ्रेंड्स வாங்க பார்க்கலாம் அதே சேம் பேனை வாஷ் பண்ணி வச்சாச்சு பேன் வந்து ஹீட் ஆயிடுச்சு இந்த டைம்ல வந்து லைட்டா கொஞ்சம் வதக்கிறதுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ரொம்ப வேணாம் இப்போ எண்ணெய் சுட்டணும் நம்ம எடுத்து வச்சோம் ஸ்பைசஸ் நான் ஆல்ரெடி காமிச்சேன் உங்களுக்கு விரிஞ்சி இலையும் லவங்கமும் அது ரெண்டத்தையும் போட்டு வதக்கிடலாம் அது ரெண்டும் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க ஒரு ஒரு இன்கிரீடியன்ஸும் ஆட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி ஸ்மெல் வர வரை கொஞ்சம் லைட்டா வதக்கி எடுத்துடலாம் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி வெங்காயத்தை ஊற்றி அதுக்கப்புறம் நமக்கு வந்து சில பேர் வந்து தக்காளி வெங்காயத்துக்கூட பச்சை மிளகாய் வச்சு அரைப்பாங்க நாங்கள் வந்து பச்சை மிளகாய் வச்சு அரைக்கல காரத்துக்கு வந்து மிளகாத்தூளும் கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலான்னு இருக்கோம் நீங்கள் வந்து வெறும் கிரேவி வைக்கிறதா இருந்தால் வெங்காயம் தக்காளி அரைக்காமல் தேங்காய் ஊற்றாமல் அப்படியே வைக்கலாம் இது வந்து குருமா மாதிரி தித்திப்புன்னு சொல்லுவாங்க இது வைக்கிறதுக்கு வந்து இதெல்லாம் அரைச்சி ஊற்றி வச்சா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ இது வதங்கினதுக்கு அப்புறம் என்ன ஆட் பண்ணுன்னு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கிரேவி கொதிச்சு வரதுக்காக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பூன் நம்ம எல்லாத்துக்கும் ஆட் பண்ணோம் இப்போ 2 ஸ்பூன் ஆட் பண்ணோம் ஏன்னா வந்து மஞ்சத்தூள் சேர்த்தா தான் நீட்டி ஸ்மெல் இருக்குது அது நண்டுக்கு 2 சின்ன குடிக்கரண்டி அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நாங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளே சேர்க்குறோம் உங்களுக்கு வேணால் பிளைன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கொதிச்சு வர டைமில் நம்ம நண்டு ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் கொதிச்சு வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஃபைனலாக இறக்கும் போது அரைச்சி ஊற்றுறதுக்காக தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தேங்காய் அரைச்சிட்டு உங்களுக்கு ஃபைனலாக ஊற்றும் போது காமிக்கிறேன் நாங்கள் வந்து 2 நீளவாக்கு தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கோம் தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி தேவையோ அந்தளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம் கூட ரொம்ப காரத்தூக்கெலாம் வேணும்னா 1 ஸ்பூன் மிளகு வச்சு அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வந்துச்சு இந்த டைமில் நம்ம நண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஏன் நண்டை இவ்வளோ சீக்கிரம் ஆட் பண்ணுறோன்னா அந்த சாரையெல்லாம் இறங்கி நல்லா வெந்து வரணும் அதுக்காக தான் இப்போ நண்டை ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நண்டு நல்லா வேகட்டும் லாஸ்டில் இறக்கும் போது தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்டை போட்டாச்சு நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த டைமில் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இறக்கும் போது தான் கொத்தமல்லி சேர்க்கணும் ஃபர்ஸ்ட்லேயே கருவேப்பிலை சேர்த்துடலாம்
சேர்த்து நல்லா கொதிச்சு வெந்து வரட்டும். இறக்கும் போது வந்து அரைச்சி வச்ச தேங்காயை ஊற்றி இறக்கிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை இந்த நம்ம கிரேவி எல்லாம் நல்லா கொதிச்சு வரட்டும். அப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு 5 மினிட்ஸில். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தண்ணி சுண்டி அந்த நம்ம கொதிக்க வச்ச கிரேவியில் நல்லா நண்டு வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலை வந்து தேங்காய் பாலை எடுத்து வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இந்த தேங்காய் பாலை அதில் வடிகட்டி ஊற்றிக்கலாம். வாங்க நான் காமிக்கிறேன். தேங்காய் பால் வடிகட்டியாச்சு, இப்போ ஊற்றிக்கலாம். ஒரு சில பேர் அப்படியே ஊற்றுவாங்க வடிகட்டாமல், பட் அது திப்பி திப்பியாக நல்லா இருக்காது. இந்த மாதிரி வடிகட்டி ஊற்றுங்க, நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் கொதிச்சு வந்தோம்னா நம்ம இறக்கிடலாம். நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கன்சிஸ்டன்சியாக நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லியை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் நண்டு கிரேவி. இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லது, சளி பிடிச்சவங்கலாம் சாப்பிட்லாம். ஸோ நண்டு கிடச்சா நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இப்போ நான் பாத்திரத்தில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. எவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சியான நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நாள் இன்னொரு சுவையான ரெசிபியை நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.